முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 12-18 வரை. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சியோனில் எக்காலம் மூதி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள், வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வர செய்யுங்கள், புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடி வர செய்யுங்கள், பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தம் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், முது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. ஆண்டவர் இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும், தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 20-6 அதிகாரம் 2 வரை. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வசனம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக.
நற்செய்தி வாசகம். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மத்தே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறைத்திரு வசனங்கள் 1-6 மற்றும் 16-18 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வார். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.